அது வேணும் இல்லை அது ஒன்று இருக்குது. அப்புறமா வந்து கடைசியாக நமக்கு ஒரு அஷூரன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம பண்ணுற படத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் அதை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். ஸ்டுடியோ க்ளீனிங் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிங்க, நம்ம தியேட்டர்ஸ் இருக்கும் பர்டிகுலரா இப்ப நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவாங்க போயிடும். இங்க போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து இல்ல, இந்த ஸ்டேஜ்ல நம்ம கமிட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அந்த படத்தை வந்து வேறு தரத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுவாங்கிற ரேஞ்சில் தான் நம்ம இப்போ படம்லாம் கமிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நீங்கள் ஆல்மோஸ்ட் 10 மூவிஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள்? மோர் தென் 10, மோர் தென் 10. அண்ட் நான் ஒரு 8 படம் பண்ணிக்கிறேன். ஓ, 8 தானேங்க? அப்படியா? எனக்கு பிரியாணி, ஆமாம், 8 ஃபிலிம் வந்து பிரியாணி. 8 ஃபிலிம் தான் உங்களுக்கு இல்லை சார் இருக்கா? 8 வருஷம் ஆச்சு நான் வந்து 8 படம் பண்ணேன். பயங்கர ஃபேமஸாக இவ்வளோ 8 படத்தில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கக்கூடாது அவரா? இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நல்லா அவர் ரீச் இல்லை. என்ன வந்து எல்லாருக்கும் தெரியும், என்ன திட்டிருக்காங்க ஒழுங்காக போட்டார். எனக்கெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த ராவாக இருந்தது தான் அதோட ஹைலைட். எல்லாம் அந்த படத்துக்கு சரியான டோனுங்க அது. வாட், ஆமாம், அவர் இருந்தது நமக்கு தெரிஞ்சது. இப்போ ரிவ்யூஸ்லாம் வந்து நான் இது வரைக்கும் கேமராமேனை திட்டிலாம் ரிவ்யூஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று வந்து ஒரு ஒன் லைனர் தான் வந்து மோஸ்ட்லி போடுவாங்க, இந்த மாதிரி ஓம் பிரகாஷின் கேமரா கண்களுக்கு குளுமை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது என்ன குளுமை நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து திட்டி எழுதுனது என்ன மட்டும் தான், இவரோட ஃபோட்டோகிராஃபியே வந்து வேறு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, வந்து மட்டியாக இருக்குது அப்படின்லாம் வந்து எதில் ஏதோ ஒன்றில் வந்துச்சு. டிசிலேயே எதுவும் ஒன்றில் வந்ததப்போ சரி, ஒரு எனக்கு ஒரு டவுட்டு, எல்லா பத்திரிகைகள்லையும் இருக்காங்களே கிட்டத்தட்ட ஒரு படத்தை ஒரு படத்தோட விமர்சனம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி டைரக்டர் பற்றி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 99% எழுதுவாங்க. டெக்னிக்கல் சைடில் ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு குழந்தையாக இருக்காது. சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரே ஒரு வரி மட்டும் இருக்கும், அதர் டெக்னீஷியன்ஸுக்கு அதுவும் கிடையாது. யார் ஆக்ஷன் பண்ணாங்க, யார் எடிட்டிங் பண்ணாங்க, யார் அதை பற்றிலாம் எந்த விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க அந்த இதுவும் இருக்காது. ஏன் அது எழுதலை எனக்கு, ஏன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாமல் இருக்கிறதுனால அதை தொடர்றதுக்கு பயப்படுறாங்களா, அதை பற்றி எழுதுறதுக்கு இல்லை தேவையில்லையா? அப்படி இல்லை, காமன் மேனுக்கு வந்து அது இது இல்லை, இல்லை ஆக்டர் தானே அவங்களுக்கு ஆடியன்ஸ் தேவையில்லை. ஆனால் இப்போ எல்லாருமே கேமரா பற்றி பேசுகிறாங்க, லென்ஸ் பற்றி பேசுகிறாங்க, ஈவன் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஷார்ட் ஃபிலிமோட வந்து அவங்க வந்து இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக எழுதும் போது அப்படி ஃபுல் டீட்டெயிலில் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலம் சினிமோகிராஃபி காலம் மேக்கப் காலம் அப்படி போட்டு எழுதிடுவாங்க. டெக்னிக்கல் டீட்டெயில் தெரியணும். அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களும் அது எஜுகேட்டடாக இருந்தால் விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு அதை டக்குன்னு ஒரு குறை சொல்லிடலாம், இல்லை குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, இப்போ இவரோட ஃபிலிமே வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எதனால் அவர் அப்படி ஒரு டோன் பண்ணியிருந்தார் அப்படின்ட்டு? இல்லை, அது வந்து பிசி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், பிசி பண்ணியிருந்தாருன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பான், இவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு இதுக்காக பண்ணியிருக்காருப்பா அவர் அப்படின்னு. இல்லை, எனக்கும் என்னோடய ஃபிலிமில் வந்து அது மாதிரி ஒரு பெரிய ரைட்டரு அவங்க அது மாதிரி எழுதிட்டாங்க. அந்த மதியின் ஒளிப்பதிவு இட்ஸ் இரிட்டேட்டிங் அப்படின்னு எழுதிட்டாங்க நேபாளிக்கு. மதிய சினிமோகிராஃபி இஸ் இரிட்டேட்டிங் அப்படின்னு ஏதோ எழுதிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப படிக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தது. இன்னும் இரிட்டேட்டிங் என்ன இரிட்டேட்டிங் சொல்லிட்டு ஐ ஸ்ட்ரைட்லி கால்டார். ஆக்சுவலி நான் பேசுறதுக்கு முன்னாடி சிம்பு வேற பேசிட்டாரு, என்ன எந்த பாயிண்டில் நீங்கள் அப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிம்பு எனக்கு சப்போர்ட்டாக பேசி எழுதிட்டாரு. எனக்கு தெரியாது சிம்பு பேசுனது, எனக்கு தெரியாது, நான் ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு பேசினேன் என்னன்னு. சரி, என்ன ஷார்ட்டுக்கு ஷார்ட் இன் பிட்வீனில் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளாஷாக ஏதோ வந்துட்டு போகுது அப்படின்னு. தட் எஃபெக்ட்ஸு, அதாவது எடிட்டிங் ஸ்டைல், அது எடிட்டில் பண்ணேன். ஐயோ, அது எடிட்டு பண்ணதா? ஐயோ, சாரிங்க சாரிங்க, நான் உடனே மீடியம் அடுத்த வாரம் மாற்றி எழுதிடுறேங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வேறு ரிவ்யூ வச்சேன். அது இப்போ இந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த 1K ப்ரொஜெக்டர்ஸ், இப்போ HD ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் முதல்லையாவது கார்பன் பிரச்சனை தான் இருந்துச்சு, ஒன்லி டிம் பிரைட் தான் ஆகிட்டு இருக்கும் இல்லை. இப்போ கலர்ஸே டோட்டலாக டீசர்ட் ஆகி இப்போ எல்லாம். ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க
ப்ரொஜெக்ஷனில் தியேட்டர் ப்ரொஜெக்ஷனில் ஃபுல்லாக. என்னென்னா ஆல் ஓவர் தியேட்டர் ப்ரொஜெக்ஷன் கியூபும் இப்போது ஸ்க்ராபிள் அண்ட் யூஎஃப்ஓ அண்ட் உடதாவது பிஎக்ஸி இவங்க தானே இருக்காங்க. இதோட குவாலிட்டி பற்றி இப்போ தான் ப்ரொடியூஸ் கவுன்சிலில் ஒரு அனலைஸ் பண்ணி எல்லா ப்ரொஜெக்ஷனும் குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீம் ஆக்ட் பண்ணுறாங்க. இதுமே ஸோ இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர்க்குள்ள எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடும். பிகாஸ் எல்லாமே ஏன்னா ஆடியன்ஸ் வந்து 120 ரூபா கொடுத்து படம் வாங்குறோம். 2K ப்ரொஜெக்டர்லேயும் அதே 120 ரூபா தான் கொடுத்து பார்க்குறாங்க. சாதாரண இந்த லோக்கல் ப்ரொஜெக்டர்ஸ்க்கும் அதே 120 ரூபா தான் ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஆடியன்ஸை சீட் பண்ணுற மாதிரி தானே இல்லை? அதே பணத்தை வாங்கிட்டு லோ குவாலிட்டியில் படம் காட்டுறாங்க. அது சீட்டிங் தானே? இந்த ஒரு இதில் தான் ப்ரொடியூஸ் கவுன்சில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கேட்டோடனே ஹாப்பி ஆகிடுச்சு. என்னென்னா எல்லாருமே என்ன இப்போ டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்லாம் நாட் லைக் ஓல்டு அன்லாக் ப்ரொஜெக்டர் மாதிரி இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் சீப்பர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அது ஸ்டாண்டர்டாக ப்ரொஜெக்ட் போகணும். அவங்களே ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி வேறு கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அதனால தான் ப்ராப்ளமே தியேட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன அவங்க ப்ரொஜெக்ட் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே கடைசி இடம்னா ஈஸியாக வந்து ஃபோட்டோகிராஃபி நல்லா இல்லைன்னு ஒத்த கடை ஒத்த கடை மச்சான் ஓம். நீங்கள் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? மிஸ் பண்ணி அந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அடடா இந்த படம் பண்ணாமல் போயிட்டமே அப்படிலாம்? ஓகே, இல்லை அந்த மாதிரி இல்லை. என்னென்னா ஒரு இப்போ சர்க்னம் டைரக்டரோட கண்டினியூஸாக 2 ஃபிலிம் பண்ணேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவரோடது பண்ண முடியலையான்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா கண்டினியூ அவரோடது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி நான் வந்து ஒரு நான் படத்தை மிஸ் பண்ணல. எனக்கு நான் வந்து ஒரு முக்கியமான டேரக்டரை மிஸ் பண்ணிட்டேன். இவர் கொள்ளாதவன் டேரக்டர் இருக்கார்ல, நம்ம வெற்றிமாறன். வெற்றிமாறன் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார். அப்போ சொன்னப்ப அவர் தேசிய நெடுஞ்சாலை அந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். எனக்கு அந்த ஸ்கிரிப்டில் அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட்டாக இல்லாமல் இருந்தது இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. அவர் சரி வெற்றிமாறன் முன்னாடி, ஆமாம் பொல்லாதவனுக்கு முன்னாடி அந்த தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைக்கு என்னை கூப்பிட்டு பேசினார். எனக்கு அப்போது அது பண்ணுன்னு கொஞ்சம் இது இல்லாமல் இருந்ததுன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. ஆக்சுவலி நான் அப்போ பண்ணல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தனுஷ் தான் பண்ணுறதா இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்டும். அப்புறம் இமீடியட்டாக ஸ்கிரிப்டை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொல்லாதவன் பண்ணாங்க. உள்ளாதவனை பார்த்தப்போ தியேட்டரில் போய் பார்த்தப்போ அச்சா இந்த டேரக்டரை மிஸ் பண்ணிட்டு வேணாமே அப்படின்னு நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். இப்போ வரையுமே வெற்றிமாறனை பார்த்தா இந்த டேரக்டரை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் வந்துடும். நான் மிஸ் பண்ண டேரக்டரில் வெற்றிமாறன் முக்கியமான ஆள். உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களை மிஸ் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படிதானே? ஓகே ஓகே, வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா அந்த ராஜேஷோட 2 படம் நான் பண்ணேன். 3வது படம் ஓகே ஓகே பண்ணார். கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறம் மங்காத்தா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அதை பண்ண முடியல. நமக்கு இந்த கிளாஷ் ஒர்க் விடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அலர்ஜியான ஒரு விஷயம். நாட் மோர் தென் 10 டேஸ் இது கிளாஷ் ஆச்சுன்னா பண்ண மாட்டேன். ஐயோ, நான் 1 நாள் கிளாஸ் விடுறதே எனக்கு பெரிய ரொம்ப மாதிரியாக இருக்கும். கடைசியாக தான் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்துடும். அது கடைசியில் அது வேறு வழியெல்லாம் வந்துடும். அது என்னென்னா வந்து அவங்களும் வந்தது அவங்களோட பிரச்சனையாக இருக்கிறதுனால அதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கெட்யூல் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுல ஆர்டிஸ்ட் டேட்ஸ் அகைன் வந்து இப்போ நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணுறது வந்து ஆர்டிஸ்ட் வச்சு தானே போட முடியும். சினிமாட்டோகிராஃபரை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை